ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். நம்ம வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சு கொழுக்கட்டை தான் செய்ய போகிறோம். இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக நான் சொல்கிற மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சாஃப்டாக உள்ளே வந்து நல்லா ஜூஸியாக அந்த நட்ஸ் எல்லாம் நல்லா க்ரன்ச்சியாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இது செய்கிறதுக்கு ஒரு கால் கிலோ வெல்லம் ஒரு கிண்ணத்தில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ லைட்டாக ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க, வெல்லம் நல்லா கரையட்டும். அதுக்காக ஒரு 5 ஏலக்காய் சேர்த்து அதையும் சேர்த்து நம்ம இந்த வெள்ளைப்பாகு கூட வேக வச்சுக்கலாம். ஏலக்காயோட ஃப்ளேவர்லாம் இந்த வெள்ளைப்பாகு கூட வரும். அதுக்காக இப்போ நல்லா இந்த மாதிரி வெல்லம் கரைஞ்சதும் நம்ம வடிகட்டி ஒரு கடாயில் சேர்த்துக்கலாம். வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சி வரணும். இப்போ வடிகட்டிக்கலாம். வெள்ளத்தில் மண் கல் ஏதாவது இருந்தால் நம்ம வடிகட்டுறதுலேயே வந்துடும். இப்போ நல்லா வெள்ளம் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த டைமில் நான் ஒரு முழு தேங்காய் திருவி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. இப்போ நல்லா கலந்துட்டு இது கொஞ்சம் இந்த மாதிரி தலை தளந்தான் இருக்கும், இது ஆறவும் கரெக்டாக இருக்கும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நான் இந்த கப்பால் 1 கப் அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன். இதே கப்பால் 1.5 கப் அளவுக்கு நம்ம தண்ணி கொதிக்க வச்சுக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கணும். 1 டீஸ்பூன் உப்பு, அப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். நம்ம நெய் சேர்த்து பிசைகிறதுனால கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக மெத்து மெத்துன்னு இருக்கும். அதுக்காக நெய் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி வந்து நல்லா கொதிக்க இருக்கணும். கொதிக்க இப்போ தண்ணி சேர்த்துட்டு நம்ம ஒரு ஸ்பூன் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ சூட்டோட கை வச்சு பிசைஞ்சிடாதீங்க, கை ரொம்ப சூடாகிட்டு கை எரிய ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு நம்ம வந்து இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க, ரெஸ்ட்டில் விட்டுருங்க. மாவு வந்து நல்லா வெந்து வந்துடும், நம்ம நல்லா கொதிக்க தண்ணி சேர்த்துருக்கிறதுனால. இது ஒரு சைடு இருக்கட்டும். இப்போ ஒரு கடையில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க. நெய் கொஞ்சம் நல்லா லைட் சூடானதும் நான் வந்து ஒரு 10 முந்திரி 10 பாதாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுப்பு வந்து நல்லா ஃபுல் சிம்மில் வச்சுட்டு இந்த பாதாமையும் முந்திரியையும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா இந்த மாதிரி பொரிச்செடுங்க. இதில் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் உங்கள்கிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அது எல்லாமே சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 15-20 காஞ்ச திராட்சை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். காஞ்ச திராட்சை போட்டு ரொம்ப பொரிய விட வேணாம், கலர் வந்து ரொம்ப டார்க் ஆகிடும். இப்போ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க பூரணத்தில் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. உங்களுக்கு வேணும்னா பேரிச்சம்பழம் இதெல்லாம் கூட நீங்கள் சேர்த்து செய்யலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வந்து வெறும் முந்திரி பாதாம் தான் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட எவ்வளோ நட்ஸ் இருக்கோ அந்த தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க, நம்ம விருப்பம்தான். இப்போ மாவு வந்து நல்லா ஊறி ஆறி வந்திருக்கு. இப்போ மாவு வந்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம், ஒன்று சேர பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாவு வந்து கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கணும், ரொம்ப கொழகொழன்னு இருக்கக்கூடாது, நமக்கு வந்து கொழுக்கட்டை ஷேப் பண்ண வராது. அதனால் ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு இருக்கணும், அந்தளவுக்கு நல்லா பிசைஞ்சுக்கோங்க மாவை. இப்போ மாவு எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர பிசைஞ்சு எடுத்துட்டு இதை வந்து நம்ம சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்க போகிறோம். கையில் நெய்யோ எண்ணெயோ தடவிட்டு இதை வந்து சின்ன சின்ன பாலாக உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம முன்னாடியே இந்த மாதிரி உருட்டி எடுத்து வச்சிட்டா நம்ம கரெக்டாக போடுறதுக்கு டைம் வந்து கரெக்டாக இருக்கும். உள்ளே பூரணத்தை ஸ்டஃப் பண்ணி மடக்கி வேக வைக்க கரெக்டாக இருக்கும். அதனால் மாவை வந்து முன்னாடியே இந்த மாதிரி உங்களுக்கு எந்த சைஸ்க்கு கொழுக்கட்டை வேணுமோ அந்தளவுக்கு பால்ஸாக உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கையில் வந்து கொஞ்சமாக நெய் தடவிருக்கேன். நெய் தடவிட்டு
இதை வந்து நல்லா சொப்பு மாதிரி செஞ்சுக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு பாலித்தீன் கவரு, என்ன எண்ணெய் கவரு, என்ன வாழலியில் கூட வச்சு தட்டி கூட நீங்கள் பண்ணலாம். நான் சும்மா சொப்பு மாதிரி தான் கையிலே தான் பண்ணுறேன். இப்போ நம்ம பூரணத்தை இதில் வந்து வச்சிடலாம். பூரணத்தை இது மாதிரி ஓரமாக வைங்க. ஓரமாக வச்சுட்டு இப்போ இதை வந்து நல்லா மடக்கிக்கலாம். மடக்கிட்டு நம்ம வந்து இதுக்கு வந்து டிசைன் கொடுக்கறதுக்காக நம்ம நான் வந்து சோமாஸ்லாம் இருக்கும்ல அந்த டிசைன் கொடுத்துருக்கேன். நீங்கள் அப்படியே கூட மடக்கி கூட வேக வைக்கலாம், உங்களுக்கு அந்த டிசைன் பண்ண வராதுன்னா. இது பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். கொழுக்கட்டை இந்த மாதிரி செய்யும் போது பார்க்க அழகாக இருக்கும், அதுக்காக நான் இந்த ஷேப் செய்கிறேன், சோமாஸ் ஷேப் செய்கிறேன். நான் உங்ககிட்ட அச்சு இருந்தால் கூட நீங்கள் அதை பயன்படுத்தியும் செய்யலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம கிட்ட இருக்க எல்லா மாவையும் இதே மாதிரி நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் கொழுக்கட்டை ரொம்ப சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. குழந்தைங்களாம் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. நல்ல வாசனையாக நல்ல டேஸ்டாக இருக்கும். இப்போ நம்ம அடுத்ததும் இதே மாதிரி பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். இந்த ஷேப் செஞ்சு பாருங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். கொழுக்கட்டை பார்க்க அழகாக வரும் வெந்ததுக்கப்புறம். இப்போ நான் வந்து அச்சு வச்சு ஒரு கொழுக்கட்டை ட்ரை பண்ணி காட்டுறேன். உங்ககிட்ட அச்சு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு நெய் தடவிக்கலாம். லைட்டாக தடவி விடுங்க. நெய்யோ எண்ணெயோ எது இருக்கோ அதை தடவிட்டு நம்ம மாவை வந்து இந்த மாதிரி கையில் நல்லா தட்டிட்டு இப்போ அச்சில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ பூரணத்தை ஒரு சைடு மட்டும் வச்சுட்டு நம்ம இதை வந்து ஃபோல்ட் பண்ண போகிறோம். இப்போ இதை வந்து நல்லா மடக்கிட்டு ஓரத்தில் இருக்க மாவெல்லாம் எடுத்துடுங்க, அவ்வளோதான். இது வந்து இன்னும் ரொம்ப ஈஸியான மெத்தடு. இப்போ இதை எடுத்துடலாம், அவ்வளோதான். இப்போ நான் வந்து ஒரு கடாயில் தான் தண்ணி காய வச்சுருக்கேன். இப்போ தண்ணி நல்லா கொதிக்கவும் நம்ம எந்த தட்டில் வச்சு வைக்க போகிறோமோ அதில் சேர்த்துட்டு இதை மூடி போட்டு கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் மட்டும் வேக விடுங்க. கொழுக்கட்டை சூப்பராக வெந்து சாப்பிட நல்லா மெத்து மெத்துன்னு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் போடுற ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.